ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம டாப் ஃபோர் பேன் இந்தியன் மூவிஸ் 2023 ரிலீஸ் ஆக போகிற பேன் இந்தியன் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் ஃபோரில் வந்தோம்னா ஆதி புருஷ். இந்த படம் வந்துக்குன்னா பிஎஃப்எக்ஸ் கம்மியாக இருக்கனால எதிர்பார்ப்பே வந்துன்னா கம்மியாகிடுச்சு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஓகே, பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட 42. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஏன்னா இந்த படம் 3D வந்துக்குன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்துன்னா 2023 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 2 தான். இந்த படம் வந்துன்னா பொன்னியின் செல்வன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி 500 crores மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லோரும் இது பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட 67. இந்த படத்துக்கு நிறைய பேரை வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க, ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது லோகேஷ் கனகராஜ். இந்த படம் எல்சிக்குள்ளே வரப்போதா இல்லையான்னு ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிடைக்கல, பட் வந்துச்சுன்னா தீபாவளி தான்.